பொதுகி செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். புயல் கரையை கடக்க உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேவையின்றி பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு 5000 கன அடியாக அதிகரிப்பு. அடையாறு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உள்ளூர் பொருட்களை மதிப்பு கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும். லக்னோ பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. விரிவான செய்திகள். நிவர் புயல் இன்று இரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது தெரிவிக்க சென்னை பொதுகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கமான செய்தி அறிக்கைகள் தவிர அனைத்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு ஒளிபரப்பாகிறது. இந்த செய்தியில் புயலின் போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறவுள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளபோது இந்தியாவில் அவை வலுவாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்களின் 80வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நமது பண்டைக்கால நூல்களிலேயே ஜனநாயக நற்பண்புகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த உணர்வுகளுக்கு நமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய முன்னோடிகள் அரசியல் சாசனத்தில் உரிய வடிவம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதியை அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாலிகா ஒரு நியாயபாலிகா கா ஆதர்ச சமன்வய இஸ் விஷய பர் கஹன் சர்ச்சா கர்னே வாலே ஔர் முஜே பிரசன்னதா ஹோகி ஸ்பீக்கர் சாஹப் கி யதி ஆப் இஸ் गहन मंथन के पश्चात जो रिपोर्ट बने उसे आप यदि मेरे पास भी भेजें तो मुझे बहुत प्रसन्नता होगी। मुझे विश्वास है कि इन दो दिनों में आप सभी के विचार मंथन से जो निष्कर्ष प्राप्त होंगे उनको अपनाने से हमारी लोकतांत्रिक व्यवस्था को और भी मजबूती मिलेगी। लोकतांत्रिक व्यवस्था अंततः लोक कल्याण, विशेष रूप से गरीबों, पिछड़ों और वंचितों के उत्थान और देश की प्रगति के परम ध्येय से संचालित होती है। मेरा विश्वास है कि शासन के तीनों अंग मिलकर इस ध्येय को प्राप्त करने की दिशा में कार्य करते रहेंगे। हमारे இந்த மாநாட்டில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் அவைத் தலைவர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறினார். ஜனநாயகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் நல்லிணக்கத்தோடும் மற்ற அமைப்பின் பணிகளில் குறுக்கிடாமல் செயல்படுவதும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் பரஸ்பர மரியாதை பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக ஆலயத்தை வழிநடத்தி அவற்றின் புனிதத்தை காக்கும் பிரதிநிதிகளாக பேரவைத் தலைவர்கள் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த பூமியான குஜராத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது பொருத்தமானது என்றார். மக்களவை, மாநிலங்களவை துணைத் தலைவர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர்.
உள்ளூர் பொருட்களை மதிப்புக்கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். லக்னோ பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவை காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் விழாவில் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உரையையும் பிரதமர் வெளியிட்டார். பேசிய அவர் உள்ளூர் பொருட்கள் குறித்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாவட்ட அளவில் திறன் மேம்பாடு பயிற்சிகள் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மதிப்பு கூடுதல் குறித்த பாடத்திட்டங்களை பல்கலைக்கழகங்கள் தங்கள் பாடத்திட்டங்களில் இணைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய மதிப்பீடுகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 1920 தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகின்றது. தரமான கல்வி இந்திய கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும்பங்காற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000க்கும் அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். இதுகுறித்து டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் குறிக்கோள் குறித்த புத்தகத்தை வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை சண்டிகரைச் சேர்ந்த கிருபால் சிங் எழுதியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். தீவிர புயல் நிவர் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர்,
ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளதா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதல்வர் கசியம் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள கால்வாய்களின் நிலவரம் மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார். இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இன்று இரவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய் மற்றும் மீட்புப் பணித்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர் புயல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதே வேளையில் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புயல் கரையை தொடுவதற்கு முன்பாகவே அனைத்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய லோலைன் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தயவு செய்து நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அநேகமாக தற்போது புயலினுடைய வெளிவட்டம் கரையினுடைய பகுதியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. 10 மணியிலிருந்து இது கரையை கடக்க தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். மீண்டும் வலியுறுத்துகிறோம், மக்கள் வெளியே வர வேண்டாம். இதுதான் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோள், காவல்துறையினுடைய வேண்டுகோள், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேண்டுகோள், ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான வேண்டுகோள். ஆகவே இந்த இரவு மிக கவனமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய இரவு. கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 13 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர், மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆவடியில் மழைநீர் கால்வாய் பகுதிகளை மாநில அமைச்சர் பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அங்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்கு மீட்புப் பணிகளை அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே நிவர் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 9ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயல் காரணமாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி கயிறு கட்டி நிறுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார். புயல் பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அனைத்து கடலோர மாவட்ட நிர்வாகங்களும் ஈடுபட்டுள்ள நிலையில் விழுப்புரம் கடலோர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் பார்வையிட்டார். அம்மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் உள்ள 12 மீனவ கிராமங்களில் உள்ள பொதுமக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணி தற்போது போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இதனை சட்டத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநகரில் நேற்று காலையிலிருந்தே வெட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. விடாது பெய்யும் மழையால் சென்னை மெரினா கடற்கரை குளம்போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி துணை ஆணையர் மேகநாத ரெட்டி, தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநகரில் 170 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றில் 11 மையங்கள் 450 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு கருதி சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சைக்ளோன் பொறுத்தவரைக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ரிலீஃப் சென்டர்ஸ், சில பகுதியில் வந்து லோலையிங் பகுதியோ இல்லை வல்னரபிள் பகுதி, மொத்தம் சென்னையில் நமக்கு வந்து ஒரு 19 லோலையிங் பகுதி இருக்குது, எங்கெங்கே தண்ணி அதிகமாக தேங்கி நிற்குமோ, ஸோ அந்த மாதிரி பகுதியில் எல்லாம் இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே ரிலீஃப் சென்டர்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்டில், சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் மொத்தம் 170 ரிலீஃப் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் இதுவரைக்கு 11 ரிலீஃப் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 450 பேர் தங்குறாங்க. சேம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வாட்டர் ரிலீஸ் பற்றி ஒரு சின்ன கவலை இருக்குது மக்கள் மதியில். நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே ஒரு அட்வைசரி நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ ஓன்லி 1000 கனஅடி தான் இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இந்த சூழ்நிலை எந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு தேவையில்லை, எந்த கவலை தேவையில்லை.
பெரம்பலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் இருந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தஞ்சையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அங்கு 78 முகாம்களில் 3200 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 251 புயல் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், வெள்ளத்தடுப்பு சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் அடையாறு ஆற்றை இன்று நேரில் பார்வையிட்டு வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் வரதராஜபுரம், முடிச்சூர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட அடையாறு ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரலிலிருந்து மேட்டுப்பாளையம், கோவை, மங்களூர், திருவனந்தபுரம், ஆலப்புழா, பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் இன்றிரவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் இன்று இரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ள நீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை நாளையும் மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிவர் புயலுக்கு முன்னால் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் அனைவரும் பத்திரமாக கரை திரும்பியுள்ளதாக கிழக்கு கடலோர காவற்படையின் கிழக்கு பிராந்திய டிஐஜி சசிகுமார் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் திரு விஜயன் அவர்களிடம் பேசுகையில், நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள கடலோர காவற்படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும், ஏற்கனவே புயல் தாக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி டென்டேட்டிவ்லி புதுச்சேரிக்கு மேலே அது வந்து கிராஸ் ஆகும் இன்றைக்கி மிட் நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் அட் அ ஸ்பீட் ஆஃப் 120 to 135 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அண்ட் கஸ்டிங் டு 145 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அதுக்காக நாங்கள் இந்தியன் கோஸ்ட்கார்டு அப்படின்னா கடல் காவல்துறை நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம். எங்களோட 4 கப்பல் அது வந்து 4 கப்பல் ஆல்ரெடி அட் சி இருக்குது. அந்த 4 கப்பல் பேர் சுஜய், சாரங், ஷௌர்யா அண்ட் ஷானக். அவங்க வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அது ஸோ லேண்ட்ஃபால் எப்போ வந்து இது வந்து கிராஸ் ஆகிறதோ கோஸ்ட், அப்போ இமீடியட்லி 4 கப்பலும் லேண்ட் கிட்ட வந்து ரெஸ்கியூ ரிலீஃப் எஃபர்ட்ஸ்க்கு அவங்க ரெடி ஆகிருப்பாங்க. நிவர் புயலின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள INS சுமித்ரா, INS ஜோதி என்ற 2 கடற்படை கப்பல்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி கப்பற்படை தலைமை அதிகாரி கமோடர் ஷியாம் சுந்தர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் திரு விஜயன் அவர்களிடம் பேசிய அவர், INS சுமித்ரா கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து இன்று இரவு சென்னை வருவதாகவும், முன்னதாக INS ஜோதி கப்பல் கடலோரப் பகுதியில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கப்பல்களில் உணவு உட்பட போதுமான அளவுக்கு நிவாரணப் பொருட்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லா யூனிட்லையும் நாங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃப் டீமை ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்கோம். மொத்தம் 11 ஃப்ளட் ரிலீஃப் டீம் எங்களுக்கு ஸ்டாண்ட்பையாக இருக்குது. அது தவிர டைவிங் டீமும் ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்கோம். ராமநாதபுரத்தில் வச்சுருக்கோம், இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் டைவிங் டீம். ஸோ என்ன அசிஸ்டன்ஸ் எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ, இப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீமை அனுப்புவோம். எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீம் கிட்ட ரிலீஃப் கிட் இருக்குது, போட் இருக்கும், அண்ட் எல்லாம் குட் ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ ஆஸ் ரிக்வயர்டு நாங்கள் அந்த அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். தற்போது வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நேரலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது காணலாம். டி பொசிஷன் என்ன, அப்புறம் நம்ம டெலிகாம் டவர் பொசிஷன் என்ன, ஸ்பீடு என்ன ஆகிருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது, இந்த 4 சப்ஜெக்ட்டு இப்போ 7 மணி புல்டன்
இந்தியா நெதர்லாந்து இடையே கணக்கு தணிக்கை துறையில் பயிற்சி வழங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பட்டய கணக்காயர் கழகத்திற்கும் நெதர்லாந்தில் உள்ள விர்ஜினிங் வென் ரிஜிஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் கழகத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி பயிற்சி உள்ளிட்டவைகளில் நெதர்லாந்திற்கு உதவ இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. லட்சுமி விலாஸ் வங்கியை டிபிஎஸ் வங்கியுடன் இணைப்பதற்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே உடற்பயிற்சி விளையாட்டுத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. என்ஐஐஎஃப் கடன் தளத்தில் 6,000 கோடி ரூபாய் அரசு முதலீடு செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வேலையிலே பல்வேறு மாவட்டங்களிலே தொடர் மழை கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது 7 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து 185 கிலோமீட்டரும் புதுச்சேரியிலிருந்து 115 கிலோமீட்டரும் கடலூரிலிருந்து 110 கிலோமீட்டரிலும் இந்த அதிதீவிர புயல் நிலை கொண்டிருக்கிறது. அதனுடைய வேகம் தற்போது 12 கிலோமீட்டரிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது அதனுடைய நகர்வு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் காற்று வீசுகிற போது அனைத்து தொலைத்தொடர்புடைய கோபுரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய தீவிர நடவடிக்கையின் அடிப்படையில் மொத்த அலைபேசி கோபுரங்கள் ஏறத்தாழ 22,017 அலைபேசி கோபுரங்கள் இருக்கிறது. அதில் தற்போது 286 கோபுரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது 1.29% பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மொத்த மொபைலில் பிடிஎஸ் ஓவரால் பிடிஎஸ் நிலையங்களில் 48,145 அதில் 594 மழையினால் பாதிக்கப்பட்டு 1.23% பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அனைத்து கண்ணாடி இலை கம்பி வடங்கள் பழுதாமல் இயங்கி வருகின்றன. ஆகவே தொலைத்தொடர்பு தடை எங்கும் ஏற்படாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின்சாரத்தை பொறுத்தளவில் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது ஊடகத்தை சந்தித்து வருகின்றார்கள். இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் நீர் தேங்கியதனாலும் அதனால் 138 ஃபீடர் வந்து தடை செய்யப்பட்டது. தற்போது அது சரி செய்யப்பட்டு 91 ஃபீடர்கள் மட்டும் சரி செய்யப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. மொத்தம் 1,600 ஃபீடர்களிலே தற்போது 91 மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது மின்சாரத்தினுடைய நிலை. ஆகவே புயல் சின்னம் நம்முடைய நிலப்பரப்பை அடைந்த காரணத்தினாலே காற்று பலமாக வீசக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதேபோல் நம்முடைய ராணுவத்தினுடைய கப்பற்படை ஐஎன்எஸ் 2 கப்பல்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு தற்போது இந்த காற்றின் வேகத்திற்கு ஏற்ற வகையிலே தமிழக கடற்பகுதியிலே அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு அவசியம் ஏற்படுகிறதோ உடனடியாக செல்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டர் உத்தரவு கொடுத்து கொண்டு அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மொத்த அலைபேசி கோபுரங்கள் 22,017 அதில் 286 மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1.29%. அதேபோல் 48,145 பிடிஎஸ் நிலையங்கள் அது 594 பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எங்கும் பாதிக்கப்படாத காரணத்தினாலே தகவல் தொடர்பு இந்த நிமிடம் வரை துண்டிக்கப்படாமல் அனைத்து பகுதிகளுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் கரையை கடக்கின்ற பகுதிகளிலே 125 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்றும் பிற இடங்களிலே 120 முதல் 130 அளவு வேகம் இருக்கலாம் என்றும் ஆகவே தற்போது தமிழகம் முழுவதும்
அனைத்து மக்களும் அவரவர்களுடைய வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் இருக்கின்ற இடம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களிலே கோவிட்-19 கொரோனா வைரஸினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் அறிவுரை கொடுப்பதற்காக நம்முடைய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர் மழை கனமழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட தற்போது கடலூர் மாவட்டத்திலே அது நிலப்பரப்பை அந்த பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மின் துண்டிப்பு அங்கே செய்திருக்கிறது. தொடர்ந்து மரங்கள் ஆங்காங்கே விழுந்து கொண்டிருக்கிற செய்திகள் நமக்கு வருகிறது. மரங்கள் முறிந்து கீழே விழுந்தாலும் விளம்பர பதாகைகள் கீழே விழுந்தாலும் வேகமாக வீசுகிற பயங்கரமாக வீசுகிற அந்த புயல் காற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக அனைத்து மீட்பு நடவடிக்கைகளுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ 7 மணி நிலவரம் வந்து 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 13 கிலோமீட்டர் வேகமாக அது அதிகரித்திருக்கிறது. புல்லட்டன் நமக்கு நம்முடைய ஐஎம்டியிலிருந்து 7 மணி நிலவரம் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் அவர் கொடுக்கப்பட்டிருக்க அடுத்து 8 மணி நிலவரம் இபி பொறுத்தளவில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் சென்னையில் மட்டும் நீர் தேங்கியதன் காரணமாக காலையிலே 138 ஃபீடர்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த தேங்கிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்றதன் காரணமாக தற்போது 91 ஃபீடர்கள் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1600 ஃபீடர்கள் இருப்பதிலே தற்போது 91 மட்டும்தான் அதுவும் உடனடியாக சீர் செய்யப்படுவதற்கு மின்வாரியத்தினுடைய சேர்மன் இங்கே ஆய்வுக்கு வந்து அவர்கள் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தலைமை செயலர் அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை எங்களுடைய கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய்த்துறை அரசு செயலாளர் அப்துல்லா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் கூடுதல் தலைமை செயலாளர் ரிலீஃப் கமிஷனர் வருவாய் நிர்வாக ஆணையர் பணிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய சிறப்பு அலுவலர் நம்முடைய குமரகுரு ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய இங்கே டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களும் கமாண்டர் என்டிஆர்எஃப் அவர்களும் ஜேடி பன்னீர்செல்வம் அவர்களும் 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்கின்றோம். மாநகராட்சி பகுதியில் அங்காங்கே விழுகின்ற மரங்கள் தேங்குகிற நீரை வெளியேற்றுவதற்கு டெப்டி கலெக்டர் அவர்கள் தொடர்ந்து அந்தந்த பகுதிகளிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாநில முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கையை வேண்டுகோளை அன்பான வேண்டுகோளை இந்த இரவு நாம் மிகவும் கவனமாக கடக்க வேண்டிய இரவாக இருக்கிறது. எப்படி ஆன்மீகத்திலே பக்தி உள்ளவர்கள் இது சிவன் ராத்திரி என்று சொன்னால் விழிப்போடு இருந்து கவனத்தோடு இருந்து நாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவோம். ஆகவே நாம் இந்த இரவை மிக கவனமாக ஏனென்றால் மழை இந்த டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலையில் கனமழையை எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அதீத காற்றை சூறை காற்றை எதிர்பார்த்திருக்கிற இந்த நிலையில் ஏனென்றால் இரவு எப்படியானாலும் 2 மணி அளவிலே கூட ஆகும். அதற்கு பிறகும் 5 மணி நேரம் நாம் மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும். நாங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கின்ற வரை கவனமாக இருக்க வேண்டும். இதிலே நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற விஷயம் என்னவென்றால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று இந்த 7 மணி நிலவரப்படி 16 மாவட்டங்களில் வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் வசித்து வந்த மக்கள் ஏறத்தாழ 133,215 நபர்கள் 1516 முகாம்களிலே வந்து தங்கியிருக்கிறார். இது ஒரு புதிய வரலாறு. ஏனென்றால் புயல் வந்ததற்கு பிறகு அதீத மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியதற்கு பிறகு வீடுகள் சேதாரமாவதற்கு பிறகு சுவர்கள் இடிந்து விழுந்ததற்கு பிறகுதான் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு வருவதை பழக்கமாக மரபாக வைத்திருந்ததை மாற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த தொடர் அறிவுரைகளின் காரணமாக வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே புயல் வருவதற்கு முன்பாகவே கரையை தொடுவதற்கு முன்பாகவே 133,215 நபர்களை 1516 முகாம்களிலே தங்க வைத்தது அம்மாவினுடைய அரசு. ஆகவே மக்கள் அனைவரும் 7 கோடி தமிழக மக்களும் பாதுகாப்பாக இருப்பதற்காக
அவர்கள் பாதுகாப்பாக இந்த இரவை எதிர்கொண்டு கடந்து செல்வதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்து அம்மாவினுடைய அரசு இரண்டு கூடுதல் தலைமை செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் அனைத்து மாவட்ட அமைச்சர்கள் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற இந்த மகத்தான பணி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். உயிர் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் அங்காங்கே பொருட்கள் சேதம் இல்லாமல் கால்நடைகள் சேதம் இல்லாமல் நாம் இதை கடக்க முடியும். ஆகவே மக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல், இது வழக்கமான அப்பீலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இது முக்கியமான வேண்டுகோள். புயல் சூறாவளி கரையை நெருங்கும் போது, தற்போது அது நெருங்கிவிட்டது, காற்றின் வேகம் அதிகரிக்கும். அந்த சமயம் மரக்கிளைகள் மற்றும் பிற பொருட்களினால் எழுப்பப்படும் சத்தங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். திடீரென்று காற்றின் வேகம் மற்றும் எழுப்பப்படுகின்ற சத்தம் திடீரென்று குறைந்துவிடும். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் புயல் சூறாவளியானது கரையை கடந்துவிட்டதாக தவறாக எண்ணி யாரும் வெளியிலே வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். புயலின் மையப்பகுதி நகர்ந்த சில நேரத்திற்கு பிறகு காற்றின் வேகம் திடீரென்று அதிகரிக்கக்கூடும். அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே பொதுமக்கள் புயல் வெள்ளம் சூறாவளி கரையை கடந்துவிட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கொடுத்ததற்கு பிறகு உங்களை போன்ற அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு சென்றதற்கு பிறகு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு பிறகுதான் வெளியே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியே வருவதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். எத்தகைய அத்தியாவசிய பொருட்களாக எத்தகைய அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் கூட நாம் வெளியே வருவதை தவிர்த்தால் 100% உயிரிழப்பு இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல் நாம் இந்த புயலை எதிர்கொள்ள முடியும், பாதுகாப்பாக கடந்து செல்ல முடியும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த இரவு முழுவதும் மக்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் தேவையான அந்த வழிகாட்டுதலையும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கும். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மோடு இணைந்து COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கான அந்த விழிப்புணர்வு அந்த தேவையான நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா நிவாரண முகாம்களிலும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் நம்முடைய வருவாய்த்துறையுடைய செயலர் கொடுத்திருக்கிறார்கள். அதை உறுதி செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சோசியல் டிஸ்டன்ஸு தனி மனித இடைவெளி முகக்கவசம் வழங்குவது அதேபோல் சானிடேஷன் செய்து கொள்வது தேவைப்படுற இடங்களிலே மருத்துவ குழுக்களும் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய சிறப்பு ஏற்பாட்டின்படி கடலோர மாவட்டங்களில் மொபைல் டீம் தயாராக இருக்கிறது நமக்கு கூடுதல் நம்பிக்கை கொடுக்கின்றது. நன்றி வணக்கம். சற்று முன்பு அமைச்சர் உதயகுமார் அவர்கள் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பிலே பகிர்ந்து கொண்டார். தற்பொழுது ஒரு மிகச்சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC புதிய தலைவராக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த கிரேக் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை தலைவராக இருந்த இந்தியாவைச் சேர்ந்த சஷாங்க் மனோகர் பதவி விலகியதை அடுத்து கிரேக் பார்க்லே இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம்மை தலைவராக தேர்வு செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அனைத்து நிர்வாகிகளுடனும் ஒருங்கிணைந்து கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பெருந்தொற்று காலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த ஐசிசியில் உறுப்பினராக உள்ள 104 நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிரேக் பார்க்லே தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். புயல் கரையை கடக்க உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேவையின்றி பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு 5000 கன அடியாக அதிகரிப்பு. அடையாறு கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உள்ளூர் பொருட்களை மதிப்புக்கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும். லக்னோ பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.